இந்திய மக்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த கொரோனா நேரத்தில் டாக்டர் வந்து வணக்கம் சொல்கிறாரேன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஆச்சரியப்படலாம். ஆனால் நமது இந்திய கலாச்சாரம்படி வணக்கம் சொல்லி ஆரம்பிப்பது நல்லது. நான் வந்து மருத்துவர் அருள்ராஜ். இன்னைக்கு வந்து அகில இந்திய சிறப்பு மருத்துவர்களின் தலைவராக இருக்கிறேன். ஏற்கனவே நான் இந்திய மருத்துவ சங்க அகில இந்திய தலைவராக இருந்திருக்கிறேன். காமன்வெல்த் மருத்துவர்களின் தலைவராக நான் லண்டனில் இருந்திருக்கிறேன். ஆனால் நான் வந்து ஒரு தீவிர சிகிச்சை நிபுணர். அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். மூச்சு பேச்சு இல்லாதவங்க, பாதி உயிர் இல்லாதவங்களை பார்க்குற டாக்டர். 43 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே எங்கேயோ டாக்டர் பெரிய இல்லை, டெல்லியில் இருக்கிறாருன்னு நினைக்கலாம். தூத்துக்குடிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. எங்களோட ஓன் இன்ஸ்டிடியூஷன் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எல்லாருமே என்ன இப்போ சொல்லுவாங்க, மக்களும் மருத்துவர்களும் இந்த பக்கத்தில் நீங்கள் அதிகமான இறந்து போன மக்களை பார்த்துருக்கிறவர் நீங்கள் தான் சார், இறப்பை நீங்கள் தான் அதிகம் கண்டிருக்கிறீர்கள் 43 வருஷத்தில்ன்னுவாங்க. ஏன்னா சீரியஸ் பேஷண்ட்ஸ் அவ்வளோத்தையும் நான் பார்க்குறேன். அப்படி மருத்துவர் எதற்கு இன்றைக்கி உங்களை நாடி வந்திருக்கிறார் நீங்கள் யோசிக்கலாம். நேற்று முன்தினம் நமது தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னை உள்ளம் கலங்க வைத்து விட்டது. அதனால்தான் நான் உங்களோட வந்திருக்கேன். மூளை அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் சைமன் அவர்கள் சென்னையில் கொரோனா நோயாளி ஒருவரை வைத்தியம் பண்ணி கொண்டு இருந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மீடியாவில் வந்துருச்சு, பிரிண்ட் மீடியா வந்துருச்சு, டிஜிட்டலில் வந்துருச்சு, வாட்ஸ்அப்பில் போயிட்டுருக்கு. அவர் துரதிருஷ்டவசமாக கொரோனாவை அவருக்கு பரவிடுச்சு. ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு ஆளுக்கு பரவதில்லை, அது மாதிரி பரவிடுச்சு. அதனால் அவர் உயிர் இழக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. அவரை போய் அடக்கம் செய்வதற்கு செல்லும் பொழுது அந்த இடுகாட்டில் அவருக்கு பலத்த எதிர்ப்பாகிவிட்டது. அந்த ஒரு நேர்மையாக உழைத்த ஒரு மருத்துவனுக்கு இடுகாட்டில் கூட இடம் மறுக்கப்பட்டு விட்டது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகி கூட வந்தவங்களுக்கெல்லாம் அடி தடி, மண்டை உடஞ்சி, காரை உடைச்சி, அதுக்கப்புறம் எல்லாருமே தலையிட்டு செய்திருக்கிறாங்க. மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு சொல், ஒரு செயல். இதில் மருத்துவர்களை விட மக்கள், பொதுமக்களும் நமது அரசியல் தலைவர்களும் மிகுந்த வருத்தத்தை செலவழித்து தெரிவித்திருக்கிறார்கள். இன்று நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், இந்தியாவின் உள்துறை அமைச்சர், எல்லாரும் நம்மளோட மருத்துவத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் எல்லாருமே அவங்களோட ஆழ்ந்த இறக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி பொதுமக்களே நிறையா தங்களோட வருத்தத்தையும் மனக்கலக்கத்தையும் செய்திருக்கிறாங்க. இது ஏன் இது வந்து நடந்தது? கொரோனா நமக்கு அங்கனைக்குள்ளே அவரை கொண்டு போய் அவரோட இறுதி சடங்குகளை செய்தால் நமக்கு வந்து விடுமோங்கிற ஒரு பயம். இந்த பயம் வந்து கண்டிப்பாக அவசியம் இல்லை. நம்ம தினசரி பேப்பரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், டிவியில் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா எவ்வளோ வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா, இறந்து போன மனிதனிடம் இருந்து இன்னொருவருக்கு கொரோனா வராது. உலக சுகாதார நிறுவனமான WHO அதை தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறது. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒருத்தன் தும்முறான், இருமுறான், அதிலிருந்து ஒரு துண்டு, சின்ன துண்டு, ட்ராப்லெட்னு சொல்கிறது வெளியில் வருது. அது எதுலையாவது போய் ஒட்டிக்குது. நம்ம அதை கையில் வைக்கிறோம், மூக்கில் வைக்கிறோம், கண்ணில் வைக்கிறோம், வாயில் வைக்கிறோம், உள்ளே போயிடும். இதுதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய முறை. காற்று வழியாக போகலை. இது வந்து விஞ்ஞானபூர்வமாக உறுதி செய்யப்பட்டது. ஒரு மனிதன் இறந்ததுக்கப்புறம் கொரோனாவில் நிறையா இறப்பு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டிலே நிறையா இறப்பு இருக்குது. அப்போ அதை வந்து எப்படி அதை டீல் பண்ணி அந்த இறந்தவரின் உடலை அவர்கள் அவருடைய சொந்தக்காரர்கிட்ட கொடுக்கணும், எப்படி அதை இறுதி சடங்கு செய்ய வேண்டும் என்று நமது இந்திய சுகாதார துறை வந்துட்டு அதுக்கு ஒரு வழிமுறைகளை வகுத்துருக்கு. அதுபடி அவங்கள க்ளீன் பண்ணி அதை ஒரு சிப்பு போட்டு ஒரு பேக்கில் கொடுத்து அதைத்தான் எடுத்துகிட்டு போய் அவங்க எரிச்சிக்கலாம், புதைச்சிக்கலாம், அவங்க பிரிய. இப்படி தான் சட்டம் இருக்குது, அது மக்களுக்கு தெரியும். அதை மீறியும் மக்கள் இப்படி ஒரு காரியம் செய்திருக்கிறார்கள். ஒரு மருத்துவருக்கு இவ்வளவு தூரம் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்களே என்பதுதான் எனக்கு ஒரு வருத்தமான செயல். அதுக்கு இன்றைக்கி வந்து மந்திரிகள்லாம் செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறேன் இருக்காங்க, எல்லாம் நடக்குது. ஒடிசாவிலெல்லாம் அவரோட நவீன் பட்நாயக் அவர் முதல்வர் வந்து ரொம்ப நல்லா இன்றைக்கி சொல்லியிருக்கிறார், மக்களுக்கு கொரோனா வைத்தியம் செய்யும் பொழுது ஒரு மரணம் சம்பவிக்க ஏற்பட்டால் அந்த ஒரு மருத்துவரை நாங்கள் வந்துட்டு ஒரு தியாகி லெவலில், இன்றைக்கி மிலிட்ரியில் உயிரிழந்த மார்ட்டியர் லெவலில் வச்சு அவருக்கு ஒரு அரசு மரியாதையோடு நாங்கள் அவரை அடக்கம் செய்வோம். அதற்கு எதிர்ப்பாக யார் வருகிறார்களோ
அவர்களை நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டில் கிரிமினல் கம்ப்ளைண்டில் உள்ளே எடுத்துருவோம். அவரோட சம்பளம் அவரோட குடும்பத்துக்கு அவர் எவ்வளோ நாள் ரிட்டையர்மெண்ட்டோ அது வரைக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப மனதை வந்து நமக்கு ஒரு உருக்குகிற ஒரு செயல். நமது டெல்லி முதல்வர் திரு கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு 1 கோடி ரூபாய் மருத்துவர் இந்த மாதிரி உயிரிழக்க நேர்பட்டான்னு சொல்கிறாங்க. இப்படி மருத்துவர்களை எல்லாரும் புகழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நமது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மருத்துவருக்கு, ஒரு உடலுக்கு இறந்ததுக்கப்புறம் இவ்வளவு அவமானம் செய்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம், இந்த ஒரு இன்சிடென்ட்ஸில் இவ்வளவு தூரம் நீங்கள் வருத்தப்பட்டுட்டீங்களே டாக்டர், இனிமேல் அது நடக்காதுன்னு. இல்லை, இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நாட்டில் மாத்திரமில்லை, உலகம் பூராமே மருத்துவர்களை தாக்குறதுங்கிறது ஒரு ரொட்டீன் செயலாகிட்டு இருக்குது. ஏன்னா டாக்டரை அடிக்கிறது, டாக்டரை வெட்டுறது, இல்லை கொன்றுறது பொம்பளை டாக்டர்களை, நர்ஸை அடிக்கிறது, மிஷினை உடைக்கிறது, ஆஸ்பத்திரியை உடைக்கிறது, ஆம்புலன்ஸை உடைக்கிறது ரொட்டீனாக நடக்குது. இது ஏன் நடக்குதுன்னு நான் பெரிய ஒரு ஆராய்ச்சி சிந்தனையை நான் இதுக்கு முந்தைய ஒரு 10 வருஷமாக செய்துக்கிட்டு இருக்கிறேன். டாக்டருங்கிறவன் சும்மா வெளியில் வர்றதில்லை. உலகத்திலே அதிக வருடங்கள் படிக்க வேண்டியது 11.5 வருடத்துக்கு உண்டான படிப்பு, அதுதான் மருத்துவ படிப்பு. அதை முடித்து வந்தவொடனே அவர் அடுத்த நாள் வைத்தியம் பண்ண முடியாது. நோயாளியை புரிந்து, நோயை புரிந்து அதுக்கு 4-5 வருஷம் ஆகும். இதுக்குள்ளே 50 வயசுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் தான் அவர் வைத்தியம் செய்ய போகிறார். அவ்வளோத்துக்கு அவர் கஷ்டப்பட்டு படித்து அவர் திறமையை வளர்த்து வந்து வைத்தியம் பண்ணுறார். எப்போவுமே டாக்டரை நம்ம வந்துட்டு காடுன்னு பேசுவோம். இப்போ அந்த இதே வந்து குறைஞ்சிக்கிட்டு போயிட்டு, ஆனாலும் டாக்டர் வந்து கடவுள் அல்ல, அவரும் நம்மளை மாதிரி ஒரு மனிதர். ஆனால் சில அவருக்கு அறிவுபூர்வமான திறமைகள் இருப்பதனால வியாதிகளை கண்டுபிடித்து அவரால் வைத்தியம் செய்ய முடிகிறது. மனித நேயம் அதிகம் உள்ள ஒரு மனிதர் தான் வந்து மருத்துவர். இன்றைக்கி வந்துட்டு எல்லாரும் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, வந்துடுவாங்க. நீங்கள் ராத்திரி போய், நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு ரிச்சாக்காரனை கூப்பிடுங்களேன் ராத்திரி 2 மணிக்கு, வரமாட்டான். கூட 100 ரூபா கொடுக்கன்னு சொல்லுங்கள், வரமாட்டான். ஆனால் டாக்டர் வருவான். ஏன்னா அவன் வந்து அந்த பணத்துக்காக வரல, அந்த பணத்தை அவன் பகல்லே சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த உயிரை காப்பாற்றி கொடுக்க வேண்டுங்கிற ஒரு மனித நேயத்துக்காக வர்றான். நிறையா பேர் சொல்லுவான், டாக்டர் என்ன பணம் கொடுக்கல, வந்து பார்க்க வேண்டியதானே. இல்லை, பணம் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. நம்மளோட நாட்டை காக்கும் வந்து மிலிட்ரி இருக்கிறவருக்கு பணம் கொடுக்குறோம்ல, நம்மளோட காவல்துறைக்கு கொடுக்குறோம்ல, நம்மளோட எல்லா அரசியலில் இருக்கிறவங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்குறோம்ல. பணம்ங்கிறது அங்கே பிரச்சனை இல்லை, ஆனால் வியாதியை காப்பாற்ற முடியுதா முடியலையாங்கிறது தான் பிரச்சனை. இந்த ஒரு டாக்டர் மக்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்க விரிசலை நான் ரொம்ப ஆராய்ந்திருக்கிறேன். அதில் முடிவு என்னென்னா 2 தான் விஷயம். 1, என்ன, டாக்டர்கிட்ட போயாச்சா போலச்சிடணும் இன்னும் மக்கள் நினைக்காம். அது 100க்கு 100 நடந்தால் நம்மளோட பழைய முதல் மந்திரிகளையும் நம்மளது பிரதம மந்திரிகளையும் நம்ம ஏன் நாம் வந்து இழந்திருக்கிறோம், அவங்களுக்கு கிடைக்காத வைத்தியமா, ஏன் அமெரிக்காவில் உள்ள ஜனாதிபதியை ஏன் இழந்திருக்கிறோம், அவங்களுக்கு கிடைக்காத வைத்தியமா. எல்லா உயிர்களையும் எல்லா நேரத்திலையும் டாக்டரால் காப்பாற்ற முடியாது. அன்னைக்கு விஞ்ஞான ரீதியில் என்ன செய்ய முடியுதோ அதைத்தான் செய்யலாம். எத்தனை கோடியோ செலவழித்தவங்க இருக்கிறாங்க, உயிரை காப்பாற்ற முடியலையே. அப்போது ஒரு டாக்டர்கிட்ட வந்துட்டால் உயிரை காப்பாற்றி தான் ஆகணுங்கிறது, அது வந்து ஒரு கம்பல்ஷன் கிடையாது. அது ஒரு மனித நேயத்தில் முடிந்த விஞ்ஞானத்தை வழியாக என்ன செய்கிறதுங்கிறது தான். 2வது வந்துட்டு பணத்தை கட்டுறது. இந்தியர்களை நான் எப்பவும் சொல்லுவேன், அவங்க வந்து ஹெல்த்துக்கு பட்ஜெட் பண்ணுறதில்ல. எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்காங்க சார், மாதம் 1000 ரூபா நான் ஹெல்த்துக்காக போடுறேன், ஒருத்தனும் போடுறதில்ல. ஏன்னா பாலுக்கு வச்சுக்கிடுவான், காரு டாக்ஸி ஆட்டோ எல்லாத்துக்கும் வச்சுப்பாங்க, இதுக்கு வைக்க மாட்டாங்க. திடீர்னு ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, டாக்டர் அஞ்சே பண்ணணும், ஸ்டெண்ட் பண்ணணுங்கிறாரு, முடியலை. அப்போ பணம் அங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுது, டாக்டர்கிட்ட தயாராருக்கு போயிடுறோம். 3வது வந்து டெத்தை அக்செப்ட் பண்ணுறதில்ல. டாக்டருக்கு அவர் வந்து எல்லா விவரத்தையும் சொல்லி எழுதி கையெழுத்து வாங்கி தான் உள்ளே சேர்ப்பார், உள்ளே சேர்ந்துக்கிடுவான். அவர் கூப்பிட்டு டெத்து ஆகிட்டான்ப்பான்னு சொன்னோடனே அவனுக்கு அந்த டெத்தை அக்செப்ட் பண்ணுற மனநிலை இல்லை. அப்போ உடனே தயார் பண்ணுறான்.
ஏன்னா அந்த தகராறு வந்து அது வந்து இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் போய் சேருது. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு ஆபத்தான ஒரு நோய், உயிருக்கு ஆபத்தான நோய் வந்து மக்களை பாதிக்கும் பொழுது டாக்டரே கடவுள்னு சொல்லி காலில் விழுந்து கும்பிட்றான். அவர் அந்த இதை சரிப்பா நான் அதை பார்த்து எடுத்து என்ன முடிகிற செய்தாரேன்ப்பா சொல்லி அவர் அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு போய் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறார். அப்போ அவர் அவனுக்கு ஒரு பெரிய ஏஞ்சலாக தெரிகிறார். அவர் எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து அப்பா அவன் உயிர் பிழைச்சிட்டான்ப்பா இனிமேல் ஆபத்து இல்லைங்கிறார். அவர் ஒரு சாதாரண மனுஷன் ஆயிடுறார். அவர் வந்துட்டு இந்தப்பா ஆஸ்பத்திரி உள்ள பில்லு இருக்குது கெட்டுப்பாங்கிறாரு. அன்னைக்கு அவர் பேய் ஆயிடுறார், டெவில் ஆயிடுறார். இதுதான் பிரச்சனை மக்களே. இந்த பிரச்சனையை மக்கள் புரிந்தால்தான் செய்ய முடியும். எந்த காரியனாலும் இன்றைக்கி காபி குடிக்கணும்னாலும் பணம் இல்லாமல் காபி குடிக்க முடியுமா? அது மாதிரி வைத்தியம் வந்து நம்ம பணம் இல்லாமல் செய்ய முடியாது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வில் காஸ்ட் மணிங்கிறது தெரியணும் எல்லாருக்குமே. நல்ல ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கிடலாம். எவ்வளவு மணின்னு எங்களுக்கு சொல்லிட்டா பண்ணி சொல்ல முடியாது. மற்ற வியாதி மாதிரி 1+1=2 இல்லை. இது ஒரே மாரடைப்பு. ரெண்டு பேருக்கு வந்து நான் ரெண்டு பேரை நான் வந்து ஐசியூவில் வச்சுருக்கேன். ஒருத்தர் பிழைச்சிக்கிட்டாரு, ஒருத்தர் பிழைக்கலை. அப்போ வந்து 1+1 வந்து 2 இல்லை. அதனால் மக்களே நாம் என்ன நினைக்கணும்னு சொன்னால், என்ன வைத்தியத்தில் இறப்பு சில நேரம் இன்றியமையாதது, எல்லா மனிதனும் பிறைத்து தான் ஆக வேண்டும் என்று நாம் நம்பக்கூடாது. மருத்துவத்திற்கு செலவும் ஆகும். மருத்துவர் என்பவர் இந்த தொழிலை வந்து ஒரு புனிதமான தொழில்னு சொல்கிறோம். ஏன் எத்தனை மணிக்கு வேணாலும் கூப்பிட்டா வர்றான். இன்றைக்கி பணம் இல்லை டாக்டர், நாளை கெட்டிடுறேன் கெட்டிக்கிறான். ஏன்னா அதே மாதிரி ஒரு மனிதனின் உடலை தொட்டு ஒரு வைத்தியம் பண்ணுறதுக்கு அடுத்த மனிதனுக்கு கிடைத்துக்கக்கூடிய ஒரே தொழில் வந்து மருத்துவ தொழில் தான். எல்லா நான் எப்பவும் சொல்லுவேன், எல்லா தொழில்கள், லாயரை எடுத்துக்கங்க, சார்ட்டர் அக்கௌண்ட் எடுத்துக்கிடுங்க, ஆடிட்டர் எடுத்துருங்க, பிஸ்னஸ் மேன் எடுத்துருங்க, எல்லாருமே யார் கூட டீல் பண்ணுறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, நல்ல ஹெல்த்தில் இருக்கவங்கள, ஹெல்த் இல்லாமல் சிக்காக இருக்கக்கூடிய நோயாளியை டீல் பண்ணுற ஒரே தொழில் மருத்துவ தொழில் தான். அதனால தான் அதுக்கு ஒரு புனிதமான தொழில் என்று பெயர். அதுக்கு இருக்கிற டாக்டர் புனிதத்தன்மை உள்ளவர். அவரை நாம் வந்து நம்ம வந்து கடவுளாக மதிக்க வேண்டாம், மனிதனாக அவரை நாம் நினைத்தால் போதும். எப்போவுமே நான் சொல்லுவேன், ஒரு பொண்ணு மக்களுக்கு வந்து ஒரு செய்தி கொடுத்துருக்கா, எங்கள் அப்பா டாக்டராக டியூட்டியில் இருக்கிறாரு, மக்களே அவரோட சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அந்த மாதிரி அளவுக்கு ஒரு ஒரு புனிதம் நிறைந்த ஒரு தொழில். தன்னுடைய உடல் நலத்தை இழக்கிறான் சைமன், அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆணித்தரமான உதாரணம். அவர் வீட்டில் உட்காந்து சார்பாடு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா எதுக்கு அவருக்கு இந்த சிக்கல் வருது? இன்றைக்கி இந்த அவஸ்தை இல்லைல்ல. அவர் தன்னோட உடல் நலத்தை இழக்கிறார், தன் அவருக்கு சுகர் வந்து சேருது, ப்ரெஷர் வந்து சேருது, ஹார்ட் அட்டாக் வந்து சேருது, ஆயுசு டாக்டர்களுக்கு மற்ற மனிதர்களோட குறைவுன்னு சொல்கிறான். அவரோட குடும்பத்தோட பிள்ளை குட்டிகள்லாம் என்ன சொல்லுது, அப்பா அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே இன்னும் கேட்குது, பார்க்க முடியல, தூக்கம் கிடையாது, அவர் தூங்காமல் அலையிறாரு. இவ்வளத்தையும் செய்து அந்த ஒரு தியாக செம்மலை நாம் சிலை எடுத்து கும்பிடாவிட்டாலும் அவரை நாம் மதிக்க வேண்டும், மரியாதையாக நடத்த வேண்டும். அவரோட இறப்புக்கு அவருக்கு எல்லாரும் வந்து நின்று சல்யூட் அடித்து அவருக்கு ஒரு இடம் கொடுத்து செய்திருக்க வேண்டாமா? சட்டத்தின்படி தான் செயல்படுகிறது. ஆனால் மக்கள் தங்களோட எமோஷனில் எவ்வளோ நாள் போகிறது? இன்றைக்கி எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக ஆயிடுச்சு இல்லை. எல்லோரும் ஐஃபோன் வச்சுக்கிறோம், காதில் மாட்டிக்கிறோம், ஆடிக்கிறோம், பண்ணுறோம்ல. அப்போ விஞ்ஞானம் என்ன சொல்லுதோ அதை கேட்கத்தான் வேணும். முடிவாக என்ன சொல்கிறீங்க டாக்டர்? நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம், மருத்துவர் தொழில் புனிதமான தொழில், மருத்துவர் புனிதமானவர், அவர் எக்காரணத்திலையும் ஒரு உயிரை இழக்க விட மாட்டார். இழக்க நேர்ந்தால் அது வந்து தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் இருக்கும். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவம் கண்டிப்பாக செலவு ஆகத்தான் செய்யும், அந்த செலவுக்கு தயாராக இருக்க வேண்டும். மருத்துவரை கடவுளாக நினைக்காவிட்டாலும் மனிதராக நீங்கள் நினையுங்கள். நான் எப்போவுமே சொல்லுவேன், என்னோட மக்கள் தான் என்னோட பாதுகாப்புன்னு. 43 வருஷமாக இந்த ஊரில் இருக்கேன், தூத்துக்குடியில். ஏன்னா இந்த ஊரில் இதுவரைக்கும் எனக்கு வந்து உற்றார் உணவேற என்னோட பாதுகாப்பு எல்லாருமே என்னோட நோயாளிகளும் அவரோட குடும்பத்தார்களும் தான், வேறு யாரும் கிடையாது எனக்கு, அவங்க தான். அதனால்
மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு மக்களே. இன்னைக்கு ஒருத்தர் வந்து சேட்டை பண்ணுறான், பக்கத்தில் இருக்கவங்க கேட்கணும், ஏன்டா டாக்டர்கிட்ட அப்படி பேசுகிற, அவர் சரியாக தானே பார்க்குறாரு. இந்த நிலவரத்தை கொண்டு வர வேண்டும். இதை டாக்டர் கொண்டு வர முடியாது, போலீஸ் கொண்டு வர முடியாது, மிலிட்ரி கொண்டு வர முடியாது, கூர்க்கா கொண்டு வர முடியாது. மக்களினுடைய மனமாற்றம் தான் கொண்டு வர முடியும். அந்த மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உங்களை நான் அணுகியிருக்கிறேன். என்னுடைய பேச்சு உங்களுக்கு ஒரு முழு சக்தியை கொடுத்து டாக்டருக்கு நோயாளிக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் நல்லா பலனடைஞ்சு நம்ம எல்லாரும் ஹெல்த்தியாக இருந்து இந்தியா ஹெல்த்தி இந்தியாவாக இருக்க வேண்டும். கொரோனா நம்மளை விட்டு ஓட வேண்டும். நன்றி, வணக்கம்.